அதோடைய தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஸ்கூலில் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வந்து பேசியிருக்காரு ஆன்மீகம் மேடையாக மாற்றினவர்கிட்ட எப்படி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக கூப்பிடுறாங்கன்னு தெரியல பரம்பொருள் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக தொடர்ச்சியாக ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிவுகளாக நிகழ்த்திட்டு வரக்கூடிய மகாவிஷ்ணு இவர் இவர் எப்படி ஃபேமஸ் ஆகிறாருன்னா அவர் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இவர் கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு நாட்டில் பிரான்ச் இருக்கு இன்னொரு நித்யானந்தா ஈஷா ஜக்கி ஜக்கி வாசுதேவ் போல அடையாளப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லலாம் நீங்க மாற்றுத்திறனாளியா பிறக்கிறதும் ஏழையா பிறக்கிறதும் கர்மா பூர்வ ஜன்மத்து பாவம் அப்படின்னு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அங்க அந்த அரங்கத்துல இருக்கிற அந்த ஆசிரியரே ஒரு பார்வை மாற்று திறனாளி அப்படின்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல ஆனால் அவர் இது போன்ற ஒரு ஒரு மூடநம்பிக்கை நம்பிக்கை கருத்தை அல்லது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துற அவநம்பிக்கை ஊட்டுகிற ஒரு கருத்தை மாணவர்கள் மத்தியில விதைக்காதீங்க இது இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பை அங்க பதிவு செய்ய போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் பேசுறீங்க அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆசிரியரை கூப்பிட்டு வாழ்த்தி சால்வையெல்லாம் எல்லாம் போட்டு ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு இருக்கிறீங்க என்னோட ஆசிரியர் நீ வந்து அவமானப்பட்டு இருக்க அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்த திட்டமாக தாம்பரத்தில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் தினத்தன்னைக்கு மாணவர்கள்லாம் வந்து ஆசிரியர்களை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணுறாங்க இப்போ இது இது அப்ப அதுக்காக மாணவர்களுக்கு மத்தியில எல்லாமே வந்து பெரியாரையும் பெரிய அறிவும் பகுத்தறிவும் மட்டுமே விதைக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது வணக்கம் வணக்கம் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு செம்ம டாபிக் வந்து ஹாட்டா போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஸ்கூல்ல ஆன்மீக சொற்பொழிவு நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்கல்ல குறிப்பிட்ட ஒருத்தர் அவர் வந்து தொலைக்காட்சி பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் அசத்தப்பகுதி யாரு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் காமெடியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ஆரம்ப காலத்தில் ஸோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன் பண்ணியிருந்த ஒருத்தர் இப்போ என்னென்னா அதே பல ஸ்டேஜில் ஏறி ஆன்மீக சொற்பொழிவுலாம் வந்து உரையாற்றுவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதோடைய தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஸ்கூலில் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வந்து பேசியிருக்காரு ஆனால் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்கள் மத்தியில் ஆன்மீக சொற்பொழிவுங்கிற பேரில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்தான் பரம்பொருள் ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு பரம்பொருள் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக தொடர்ச்சியாக ஆன்மீகம் சார்ந்த சொற்பொழிவுலாம் நிகழ்த்திட்டு வரக்கூடிய மகாவிஷ்ணு அவர் பற்றி உங்களுக்கு தெரியுமா இருக்கணு தான் தெரியுமே ரெண்டு நாளாக அந்த டாபிக் தான் ஓடிட்டுருக்கு ஆக்சுவலி என்ன கதைனா நீங்கள் சொன்னீங்கல்ல கலக்க கலக்கப்போவத யார் வந்து சின்ன பையனாக இருக்கிறப்ப காமெடியெலாம் பண்ணிட்டு இருந்தார் அதே டோன் தான் இப்போவும் இருக்குது என்ன பண்ணுறாரு அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேஜ் அமைச்சு ஆன்மீக மேடையாக மாற்றிட்டாரு ஆன்மீக மேடையாக மாற்றினவர்கிட்ட எப்படி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக கூப்பிட்றாங்கன்னு தெரியல மேல்நிலைப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கூட உரையாடுறாரு உட்காந்து ப்ரின்ஸிபல் கூப்பிட்டுருப்பாங்க போல உரையாடுறாரு இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் ஆன்மீகம்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப பிரின்ஸிபல் கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்து இந்த ஏஜுக்குள்ளே இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு கேட்குறப்ப அப்போ நான் வேற மாதிரி பேசிடுவேன் அந்த உரையாடலோட வீடியோலாம் வந்துச்சு நான் வந்து நான் என் ஸ்டைலில் தான் பேசுவேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ப பசங்களை உயர்த்துவீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா இல்லை நீங்களே பேசிடுங்க ஆனால் அவங்க ஏற்ற மாதிரி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவர் இவர் எப்படி ஃபேமஸ் ஆகிறாருன்னா அவர் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இவர் கிட்டத்தட்ட ஆறு நா அஞ்சு நாட்டில் இது இருக்குது பிரான்ச் இருக்குது மலேசியா சிங்கப்பூர் இந்தியா இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் தெரியாமல் இப்போ எப்படி இவர் யூடியூப் சேனல் வரை வச்சிருக்காரு போதனைகள் பண்றது இதெல்லாம் இவரை எப்படி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கூப்பிட்டாங்கன்னு தெரியல இன்னொரு நித்யானந்தா ஈஷா ஜக்கி வாசுதேவ் போல அடையாளப்படுத்தப்படுறாங்க ஜக்கி வாசுதேவ் போல வேணா அடையாளப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லலாம் ஆனா இவருடைய ஸ்பீச்சை கேக்குறவங்க ஒரு மாதிரி ஒரு விதமா இவர் ஸ்பீச் வந்து ஒரு ஒரு மாதிரி நமக்கு ஏற்புடையதா இருக்குன்னு பேசுறவங்க இருக்காங்க இன்னொரு விதமா இவர் வந்து கொஞ்சம் கிரிஞ்சா பேசுறாரு ரொம்ப மூட நம்பிக்கைகளை நம்புற ஒரு பர்சனா பேசுறாரு ஸோ அதே மாதிரி மூட நம்பிக்கைகளை நம்புறவங்கதான் இதை ஏத்துப்பாங்க அது நம்பிக்கைன்னு சொல்றது வந்து அவங்க அவங்க நம்பிக்கைக்கு உட்பட்டதுதான்னு தான் ஆனா இதே ஒரு விதம் தான் ஏற்கனவே நிதியானந்தாலாம் பேசிட்டு இருந்தாரு நான் சூரியனை நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னதாக இப்பவுமே அப்படிதான் பேசிட்டு ஏன்னா இவரு பேசும்பொழுதுமே நானே கடவுள் ஏதோ ஒரு இடத்துல சொல்லி மந்திரம் மந்திரம் ஒரு மந்திரம் சொன்னா நம்ம இங்க இருந்து அங்க பறந்து போகலாம் இன்னொரு மந்திரம் சொன்னால் வானத்துலேருந்து மழை வர வைக்கலாம் இன்னொரு மந்திரம் சொன்னால் நம்ம மறைஞ்சு மறுபடியும் இன்னொரு இடத்துல தோன்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்களே இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஸ்கூலில் பேசியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இது என்ன பேசுகிறாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஏன் இப்படி இதாக பே மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஆன்மீகத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் கேட்டிருக்காரு அந்த ஆசிரியர் கேட்ட கேள்வி என்னென்னா இவர் ஒரு இவர் ஒரு விடயம் சொல்லியிருக்காரு என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வந்து இப்போ கடவுள் எல்லாத்தையும் சமமாக படைக்க வேண்டியதானே எல்லாேருக்கும் ஒருத்தருக்கு கண்ணு இல்லை இன்னொருத்த ஏழையாக இருக்கான் இன்னொருத்த பணக்காரனாக இருக்கான் ஏன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறதும் ஏழையாக பிறக்கிறதும் கர்மா பூர்வ ஜென்மத்து பாவம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதெல்லாம் பேசிகிட்ருக்கார் அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு மா ஒரு ஒரு ஆசிரியர் வந்து நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் இது தப்பு ஒரு மாற்றுத்திறன் திறனாளியாக பிறக்கணும்னா அவன் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி இருக்கணுமா அவன் அப்படி பிறக்கக்கூடாதுன்னா அதுதான் அது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ கடந்த ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் இப்போ கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது கர்ம அது பல பேர் பல சாதாரண மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த பிறவில நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது சரி அப்புறம் என்னத்தை பண்ணுறது அதுக்கு ஒரு காரணம் கிடைக்குதான்னு பார்த்தா காரணம் கிடைக்கல இதுதான் நம்ம நமக்கே இப்படி கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்குது அல்லது நமக்கு ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் எல்லா கஷ்டமும் வருது இப்படிங்கிற ஒரு ஒரு அந்த அந்த ஒரு கேள்விகளுக்கு விடை கிடைக்காத போது சரியா அது விதி நம்ம தலைவிதி விதி அவ்வளோதான் நமக்கு வந்தது அவ்வளோதான் நமக்கு இருக்கிறது அவ்வளோ அப்படின்னு ஏற்றுக்கிட்டு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அந்த கடவுள் மேலே ஒரு வித கோபத்தோடு வாழ்வாங்க அதே கடவுள் நம்பிக்கை இருந்தால் அந்த அந்த கடவுள்கிட்ட நீ எனக்கு கொடுத்தது போதும் குறை ஒன்றுமில்லை அப்படின்ற மாதிரியும் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி தலை விதியேன்னு நினைச்சிக்கிட்டு அந்த அப்படி ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க அப்போ அது அது வந்து அதுக்காக அவங்க அதை உண்மையிலேயே அதை நம்புகிறாங்களா ஏற்றுக்கிறாங்களான்னா இல்லை அதுக்கு விடை கிடைக்கல அதனால இப்போதைக்கு தற்காலிகமாக சரி இப்போ தொலைஞ்சு போகுது இதான் விதி அப்படின்ட்டு வாழ்கிறது உண்டு ஆமா ஆனால் வந்து அதை பலரும் அது ஒரு கருமா நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சதுனால தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த குறை அல்லது இந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லி அதை பூஸ்டப் பண்ணும்பொழுது அதை ஒரு க நாத்திக ஐடியாலஜியில் இருக்கிறவங்க நாத்திகைதான் இல்லை அதை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் வந்து சொல்லக்கூடியது ஒரு நபரை பார்த்து சொல்றீங்க இல்லையா அப்போ இன்னைக்கு இருக்கிற பர்சன்ஸ் அதை எடுத்து எப்படி எடுத்துப்பாங்க நீங்கள் சொன்ன அந்த ஆசிரியரே அந்த அரங்கத்தில் சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவை மகாவிஷ்ணு அவர்கள் நடத்திட்டு இருக்காரு அங்கே அந்த அரங்கத்தில் இருக்கிற அந்த ஆசிரியரே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல ஆனால் அவர் இது போன்ற ஒரு ஒரு மூடநம்பிக்கை கருத்தை அல்லது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிற அவநம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு கருத்தை மாணவர்கள் மத்தியில் விதைக்காதீங்க இது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பை அங்கே பதிவு செய்துறாரு அந்த ஒரு விவகாரம் தான் இப்போ சர்ச்சையாக மாறுது ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இப்படி பேசும்போது அங்கே ஒரு அங்கே ஒரு அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா ஒரு ரெண்டு மாணவிகள் எந்திரிச்சு அழுதாங்க நான் இப்படி ஒரு ஸ்பீச்சை கேட்டதே இல்லை இது எப்படி இருக்குன்னா அவங்கள மிஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அவங்க பேச்சில் அவங்க நான் இது இது வந்து இப்போ இப்படி ஒருத்தர் பேசி குழந்தைங்க எந்திரிச்சு அழணுமா அதுக்கு பேர் தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக மோட்டிவேஷனல் கேட்டால் மோட்டிவேஷன் ஆகணும் இது அதனால தான் அந்த ஆசிரியர் எதிர்த்துருக்காரு என்னென்னா அந்த ஆசிரியர் எதிர்க்கும் போதே எல்லாரையும் ஆசிரியரை அந்த அவரை தடுக்க தான் பார்க்குறாங்களே தவிர யாருமே அதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரியும் எனக்கு தெரியலை இ இது இது நிகழ்வாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அன்பில் மகேஷை அம் அன்பில் மகேஷ கண்ணில் இது படுது ஸோ வந்து இன்னொன்று இன்னொரு தகவல் என்னென்னா இவர் வந்து திமுகவில் இருக்கிற பல அமைச்சர்கள் கூட புகைப்படம்லாம் வெளிவந்திருக்கு எல்லாரு கூடயும் இருந்திருக்காரு எல்லாரு கூடயும் பேசியிருக்காரு நெருக்கமாக தான் இருக்கார் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆசிரியரை கூப்பிட்டு வாழ்த்தி சால்வையெல்லாம் போட்டு ஆனால் அவர் இன்னும் யூடியூப்பில் நேற்று ஜாலியாக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கார் அவர் மேலே இன்னும் நடவடிக்கை பாஞ்ச மாதிரி தெரில ஆனால் அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியருக்கு நடவடிக்கை பாஞ்சிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அவங்கள பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க ஆனால் அது அவருடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஞான பாதையின் வழிகாட்டி அதாவது இப்போ ஒருவா சொல் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா அவனின்றி நான் இல்லை நித்யானந்தா தான் சொன்னாங்க அவனின்றி நான் இல்லை அப்படின்னு அப்படி சொல்றது அது அந்த இதில் இருக்கிறவங்க தங்களை சிறுமையாகவும் தங்களுடைய அந்த கடவுளை பெரிய ஒரு இதுவாகவும் முன் வச்சு உண்டு அவன் கடவுளுக்கு முன்னாடி நாம் பெரிய ஆள் இல்லை நமக்கு ரோல் இல்லை அப்படின்னு பேசுறது உண்டு இவரோட இதில் வந்து அவனின்றி நான் இல்லை நான் அவன்றி நான் இன்றி அவன் இல்லை அவன் நான் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கிட்டத்தட்ட நான் அவன் இல்லை மாதிரி இருந்தது நம்ம வந்து அதை விமர்சிக்கல ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவரு அவருடைய அந்த அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதில் என்ன விமர்சகனும் வைக்கப்படுதுன்னா முதல்ல குழந்தைகளுக்கு மத்தியில் ஆன்மீகம் பேசணுமா ஃபஸ்ட்டு அதுவும் ஸ்கூல்ல போய் கண்டிப்பாக அப்படிங்கிறது இதுவா இருக்கு இன்றைக்கு வந்து ஆன்மீகம் ஆன்மீகமா இல்லாமல் அது ஒரு அரசியலாகவும் இருக்கு அதனால அதை பேசும்போது ஒரு எந்த அளவு கவனம் தேவை அடுத்து ஒரு ஒரு பள்ளியில ஒரு சிறப்பு விருந்தினை அழைப்பது அப்படிங்கிறது எந்த ஒரு பின்புலமும் சாராத ஒரு மத அடையாளமாக ஒரு 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 விஷ் குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை ஒட்டின ஒருத்தரை சாராத ஒரு நடுநிலை கருத்துக்களை ஒரு மக்கள் குழந்தைங்களுக்கு மத்தியில் விதைக்கிற ஒருத்தரை நீங்கள் கூப்பிடணும் கண்டிப்பாக அப்படிங்கும்பொழுது இப்படி மாதிரியான பேசுகிற ஒருத்தரை பள்ளியில சிறப்பு விருந்தினராக அழைப்பது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு பல பேர் விமர்சிக்கிறாங்க இந்த ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் சொல்றது போல அன்பில் மகேஷ்க்கும் இவருக்கும் ஏற்கனவே வந்து அது ஒன்றும் பெரிய தொடர்பு இல்ல அன்பில் மகேஷ் கிட்ட வந்து இவர் ஒரு முறை வந்து போட்டோ எடுத்துக்கிறாரு அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கு இவர் ஏற்கனவே திமுகவிலையும் அதிமுக இருந்ததாக பேசப்படுகிறது அதன் பிறகு பாஜகவுல அவர் ஒரு தன்னை இணைத்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுது ஆனா அதிகாரப்பூர்வ உறுப்பினரா இருக்கிறாரான்னு தெரியல அப்புறம் இவர் இந்த மாதிரி அந்த தம்முடைய இந்த ஆன்மீக பாதையை வந்து தேர்ந்தெடுத்து அதுல சொற்பொழிவு ஆற்றுவது அதெல்லாம் போயிட்டு இருக்காரு ஆனால் இப்போ இந்த விவகாரத்துக்கு பிறகு அன்பில் மகேஷ் அப்படிங்கிற அவர் வந்து அமைச்சர் வந்து இந்த தகவல்கள்லாம் தெரிய வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பள்ளியிலே இந்த மாதிரி போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக கொந்தளிச்சு நடவடிக்கை எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதுக்கடையில் நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி பரம்பொருள் மகாவிஷ்ணு வந்து ஊர்லேயே இல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மையு தெரில அதே சமயம் அப்போ இவர் பேசிட்டு வரக்கூடிய இந்த கருத்து இவரு இவர் சார்ந்து நிலவக்கூடிய இந்த தகவல்கள்

கழுவி விட்றாங்க அது அது எப்படி ஏற்புடையதாக இருக்குன்னு தெரில நியூஸ்லேயே ஓப்பனாக போடுறாங்க ஆமாம் அந்த வீடியோ கூட நான் பார்த்துருந்தேன் அது அது எப்படி ஏற்புடையதாக இருக்குது அரசு எப்படி இதெல்லாம் அனுமதிக்குது இல்லை கண்டுக்காமல் இருக்காங்களா இல்லை நிஜமாலுமே அவங்க கண் வரைக்கு போகிறது இல்லையான்னு தெரியல இல்லை அது வந்து அதான் நம்ம இது ரெண்டு விதமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு விதமாக பெரியவங்களுக்கு மரியாதை செய்வது அப்படிங்கிறது பிள்ளைகள் அவங்க தாமாக முன் வந்து செய்கிறது சரி குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தியோ இல்லை இப்போ குழந்தைங்களுக்கு புரியாது அது ஒரு மரியாதை நிமித்தமாக செய்யணும் ஒரு குரு பூஜை மாதிரி ஒரு பாத பூஜை மாதிரி பெரியவங்களை வணங்கணும் அப்படின்னு அது வந்து ஒரு நற்கருத்தாக நல்ல கருத்தாக பார்க்கப்பட்டால் கூட அது குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயமா இருக்கணும் அப்போ ஆசிரியர்களுக்கு மத்தியில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான இந்த விதமான பந்தங்கள் சடங்கு ரீதியான பந்தங்கள் அப்படிங்கிறது எல்லா மதத்தினருக்கும் அந்த ஸ்கூ அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய எல்லா மதத்திற்கும் எல்லா சாதி சமூகத்தினருக்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் எடுத்து செல்லப்படுது இன்னொன்று இந்த சனாதன அப்படிங்கிற மாதிரி இந்துத்துவம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது அதோடைய ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கிறதுங்க அப்படிங்கும்பொழுது அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் இந்த டாக்ஸ் எல்லாம் போகுது ஏன்னா திமுக உடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் தான் இதெல்லாம் நடக்குதுங்கும்பொழுது தனியார் பள்ளிகளில் நடக்கிறதுங்கிறது கூட இந்தளவுக்கு நடக்குதா இல்லைன்னு தெரியல அப்படி நடந்தால் கூட அது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவங்க ஆல்ரெடி தங்களுடைய பள்ளியவே பார்த்திங்கன்னா அந்த இது போன்ற வழிபாடுகள் இது போன்ற சடங்குகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு பள்ளிகளாக தான் ஒரு அது ஒரு ஒரு வேதாத்திரி மகரிஷியா பத்மசேஷாத்ரி அப்படின்னு நம்ம அது ஒரு இந்துத்துவம் சார்ந்த பள்ளிகளாகவும் இருக்கும் கிறிஸ்துவ பள்ளிகளாகவும் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கான பள்ளிகளாகவும் இருக்கும் ஸோ அந்த பள்ளிகளில் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய இது இல்லை ஏன்னா அவங்க பள்ளியுடைய இதுவே அப்படி தான் இருக்கும் அதை வச்சு தான் பள்ளியை ஆரம்பிச்சா இருப்பாங்க அதனால் வந்து அது அவங்க ஏ அவங்கள அது புரிந்து கொண்டு தான் சே பெற்றோர்கள் மாணவர்கள் அங்கே சேர்த்துருப்பாங்க அப்படிங்கும்போது அங்கேயுமே வந்து அது இந்த அளவுக்கு இருக்குமான்றது ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் அரசு பள்ளிகள் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது விமர்சிக்கப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதை வந்து என்னோட பார்வை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசு அரசு பள்ளின்னு இல்லை பள்ளிகள்லேயே நடக்கும் மதம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி சடங்கு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி பள்ளிகளில் நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தான் அதை போய் சேரணுமே தவிர இப்படி ஆன்மீக ரீதியாகவோ இல்லை சடங்கு ரீதியாகவோ போய் சேரக்கூடாதுங்கிறது நான் பதிவு பண்ணுறேன் ஆன்மீக ரீதியாக அப்படின்னு நம்ம அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இல்லை இல்லை பள்ளி பள்ளிகள் மூலமாக இதை இப்போ இவர் வந்து பேசுன மாதிரி அப்படி போய் சேரக்கூடாதுங்கிறது ஆமாம் நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு விதமாக இது வந்து சொற்பொழிவுக்கான ஆன்மீக சொற்பொழிவுக்கான தளம் பள்ளிகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமே தானே தவிர இப்போ இது இது அப்போ அதுக்காக மாணவர்களுக்கு மத்தியில எல்லாமே வந்து பெரிய அறியும் பகுத்தறிவும் மட்டுமே விதைக்கணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது எல்லாமும் தேவை தளபதி விஜய் சொல்கிறாரு இல்லையா எல்லாத்தையும் வச்சுக்கோங்க உங்களுக்கு யாரு வேணுமா எடுத்துக்கோங்க எதுக்குங்கன்னு வரலாம் அந்த மாதிரி நீங்க ஸ்டடி பண்ணி அந்த மாதிரி அது போய்க்கிறது வேற விவகாரம் ஆனாலுமே இன்னொரு விஷயம் நம்ம இப்போ நம்ம கலையரசன் அப்படின்னு நம்ம ஒருத்தர் இருந்தார் அவர் பிற்காலத்தில் ஆரம்பத்தில் கலைஞராக இருந்தார் கிராமப்புற கலைஞராக இருந்தார் ஒரு நாட்டுப்புற கலைஞரையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தார் பின்னாடி அவர் அகோரியாக ஒரு ஒரு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு ஒரு புது ஃபார்மில் இயங்க ஆரம்பித்தார் நிறைய ஆன்மீக சேனல்கள்லாம் பேட்டி கொடுத்தாரு சில பேரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து சில பேருடைய அந்த வாழ்க்கை முடிவுகளை நான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல் சொல்ல செஞ்சார் அது பல பேரும் வந்து அதை இதுவாங்கன்னா அதற்கு கவுண்டராவும் வந்து ரஜினி அம்மாள் இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பதில்கள்லாம் கொடுத்துருந்ததையும் நம்ம பார்த்தோம் அதுபோல் ஆனால் அப்பேற்பட்ட அந்த கலைஞர் ஆரம்ப காலத்தில் ஒரு கலைஞராக இருந்தவர் அதுபோல் அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை மகாவிஷ்ணு இருக்கும்னு அவரும் ஒரு கலைஞர் தான் அதாவது நகைச்சுவை கலைஞர் ஆஹ் அதான் நகைச்சுவை கலைஞர் டு ஆன்மீக கலைஞர் அப்படிங்கிறது ஒரு ஒரு வேஸ்டான ஒரு கண்டிப்பா ரொம்ப பெரிய டிரான்சிஷன் அது அது எப்படின்னு தான் தெரியல என்ன பாசிபிள்னு ஸோ நிச்சயமா வந்து இந்த ஒரு விஷயம் இப்போ பேசு பொருளாகி இருக்கு இதோடைய அடுத்தடுத்த இதில் வந்து என்ன எடுத்துட்டு எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரில நம்ம வெயிட் பண்ணி இதோடைய போக்கை கவனிப்போம் நேர்களுக்கு நன்றி நன்றி